ஹே பீப்பிள், இன்றைக்கி நம்ம சீஸ் கேக் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் சீஸ் கேக் சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியில் கொஞ்சம் காஸ்ட்லி தான், வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் கம்மி காஸ்டில். ஏன் ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கிறேன், நான் சாக்கோ சிப்ஸ் பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இதோட சால்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் கேக் லேயருக்கு சால்டட் பட்டர் ஆட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. அண்ட் தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகும். தென் ஏதாச்சும் ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, கேக் மோல்டு. அதில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பூனை வச்சே டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலே செட் ஆயிரும். தென் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸ் இப்போலாம் ஈஸியாக மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அண்ட் தென் அதோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் சாஃப்டாக வரும். தென் அதோட 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தென் லெமன் ஜூஸ் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். தென் இதையும் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக க்ரீமியாக இருக்கும். தென் நம்ம ஆல்ரெடி அந்த பிஸ்கெட் போட்டு வச்சுருக்க லேயர்லேயே இந்த சீஸ் கேக் லேயரையும் ஊற்றி டேப் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 30-40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். தென் நம்ம சாக்லேட் லேயர் பண்ணுறதுக்காக டபுள் பாய்லர் வச்சு அதில் ஆயில் ஆர் பட்டர் ஊற்றி சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அகெயின் இந்த ஃப்ரீசரில் இருந்த சீஸ் கேக்கை எடுத்து இந்த மெல்டட் சாக்லேட்டை அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா செம்மையாக செட் ஆயிரும். தென் அதை எடுத்து கட் பண்ணி பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.